குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குயிக் மேக்ஸ் அகாடமியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நடப்பு நிகழ்வுகள் ஓகே ஸோ இந்த நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன் டூ டூ ஏ ஃபோர் ஓகே அண்டு பிசி எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ எல்லோருமே இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா இவங்களுக்கு தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது ஸோ எல்லா குரூப் ஆஃப் எக் எக்ஸாம்ஸ்க்கும் இதை என்ன பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் எடுத்து போட்டுருக்குறோம் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதேமாரி என்னுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பலத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்க அதில் வரக்கூடிய ஆல் ஆப்ஷன்ஸையும் என்ன பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் பிற்படுத்தப்பட்டோருக்காக துணி ரக மூலதன நிதியத்தின் கீழ் அம்பேத்கர் சமூக புதுப்பித்தல் பாதுகாத்தல் இயக்கத்தை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தவர் யார் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இவர் வந்து தாவர் சந்த் ஹெக்லாட் ஓகே தாவர் சந்த் ஹெக்லாட் அப்படிங்கிற அமைச்சர் தான் என்ன பண்ணியிருக்காரு இதை தொடங்கி வச்சிருக்கிறாரு ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஹிமாச்சல பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் உலகின் மிக நீளமான ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நெடுஞ்சாலையை யார் எப்போது திறந்து வைத்துள்ளார் ஓகேவா ஸோ அக்டோபர் தேதி நம்மளுடைய பிஎம் மோடி அவர்கள் தான் நம்ம இருக்கிறாங்க திறந்து வச்சிருக்கிறாங்க ஓகேவா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உலகின் மிக நீளமான அப்படின்னு வந்திருக்கு ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த சுரங்கப்பாதை ஹிமாச்சல பிரதேசத்தில் எந்த பகுதிகளுக்கு இடையே எத்தனை கிலோமீட்டர் நீளத்திற்கு ஸோ எந்தெந்த பகுதி மணாலிக்கும் லடாக்கும் ஓகேவா லடாக் மணாலிக்கும் லடாக்கு பகுதிக்கும் இடையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அமைச்சிருக்கிறாங்க ஸோ ஒம்பது புள்ளி ஜீரோ ரெண்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க அமைச்சிருக்கிறாங்க ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த சுரங்கப்பாதைக்கு யார் நினைவாக அடல் சுரங்கப்பாதை இந்த சுரங்கப்பாதை என்னது அடல் சுரங்கப்பாதை ஸோ இது யாருடைய பேர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முன்னாள் பிஎம் அடல் பிகாரி வாஜ்பாய் ஓகேவா அவரும் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியில் ஒரு தலைவராக இருந்து அவரும் என்ன பண்ணிட்டுருக்கிறாரு பிஎம்மாக இருந்திருக்கிறாரு ஓகேவா ஸோ அவருடைய பேர் அவர் இப்போ என்ன பண்ணிட்டாரு இறந்துட்டார் அவரோட தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த சுரங்கப்பாதைக்கு அடல் சுரங்கப்பாதை அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறாங்க ஸோ அடல் பிஹாரி வாஜ்பாய் அப்படிங்கிறத முன்னிறுத்தி அடல் அப்படிங்கிற அந்த சுரங்கப்பாதைக்கு பேர் வச்சுருக்கிறாங்க இதுவே உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதை ஓகேவா ஸோ இது வெறி வெறி இம்பார்ட்டன் உலகின் மிக நீளமான ஓகேவா சரி நெக்ஸ்ட் வந்து சர்வதேச முதியோர் தினம் அக்டோபர் ஒன்று ஓகேவா இந்த தினம் கேட்பாங்க ஸோ இதையும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆரோக்கியமான முதுமை தசாப்தின் தொடக்க ஆண்டாக சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் இதிலேருந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் கண்டிப்பாக ஓகேவா ஸோ குறிப்பிட்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒன் ரெண்டாயிரத்தி இருபது நெக்ஸ்ட் ஒன் மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவமனை இந்தியா எங்கே கட்ட உள்ளது எத்தனை படுக்கை வசதி ஓகேவா ஸோ எங்கன்னா மாலத்தீவில் ஓகே மாலத்தீவில் நூறு படுக்கை ஓகேவா நூறு பெட்டு வசதியோடு என்ன பண்ணியிருக்கிறாங்க இப்போ கட்டப்போ போகிறாங்க ஓகேவா சரி ஓகே இந்த மருத்துவமனையை இந்தியா எந்த ஒப்பத்தின் ஒப்பந்தத்தின் கீழ் மாலத்தீவுக்கு கட்டித்தர உள்ளது ஸோ இந்தியா தான் மாலத்தீவுக்கு கட்டித்தருது ஓகேவா எந்த ஒப்பந்தம்னு பார்த்தீங்கன்னா இருதரப்பு சுகாதார ஒத்துழைப்பு ஓகேவா இந்தியா மாலத்தீவுக்கு இடையே இருதரப்பு சுகாதார ஒத்துழைப்புன்னு கீழே என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த மருத்துவமனை என்ன பண்ண போகிறாங்க மாலத்தீவுக்கு இந்தியா கட்டித்தர போகிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அதிநவீன கிரிக்கெட் மைதானம் ஒன்றை இந்தியா எந்த நகரில் எத்தனை பார்வையாளர்கள் அமரும்படி கட்ட உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது ஸோ ஹில் ஹிமாலய நகர் ஓகே இருபத்தி ரெண்டாயிரம் பேர் அந்த ஸ்டேடியத்தில் எவ்வளோ பேர் உட்காரலாம் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் உட்காரலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவர் பிரதமரின் பயணத்திற்காக ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க வடிவமைக்கப்பட்ட விமானம் ஸோ ஏர் இந்தியா ஒன் என்று அழைக்கப்படும் பறக்கும் கோட்டை ஏர் இண்டியா ஒன் என்று அழைக்கப்படும் பறக்கும் கோட்டை நெக்ஸ்ட் ஒன் ஐநா ஓகேவா ஸோ ஐநாவை பற்றி இது எதுக்கு சொல்லியிருக்கிற அப்படின்னா இப்போ ஐநா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு எழுபத்தி ஆண்டை வந்து என்ன பண்ண போகுது கொண்டாடுறாங்க ஓகேவா எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை இந்த மாதம் அக்டோபர் இருபத்தி நாலில் என்ன பண்ண போகிறாங்க அக்டோபர் இருபத்தி நாலு வரும்போது எழுபத்தஞ்சாவது ஆண்டை என்ன பண்ண போகிறாங்க கொண்டாட போகிறாங்க ஸோ அது அதுக்காக தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துருக்குது ஸோ இப்போ பாருங்கள் ஐநா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அக்டோபர் இருபத்தி நாலு எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க சான் ஃப்ரான்சிஸ்கோவில் தான் இது பண்ணிணாங்க என்ன பண்ணாங்க இதுக்கான மாநாடு நடந்தது ஓகேவா இதுக்கான மாநாடு சான் ஃப்ரான்சிஸ்கோ நகரில் தான் என்ன பண்ணாங்க நடத்துனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அக்டோபர் இருபத்தி நாலு ஸோ நல்லாவே தெரியும் நம்மளுக்கு இரண்டாம் உலகப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது டு நாற்பத்தஞ்சி வரலாம் நடந்துச்சு அதில் ஏகப்பட்ட பொருளாதார இழப்பும் மனித மனித வலை இழப்பும் சொல்ல முடியாத அளவுக்கு நிகழ்ந்துச்சு ஸோ அதனால் வந்து இனிமேல் சண்டே ஒன்று உலக நாடுகளில் வரக்கூடாது ஓகேவா சண்டே ஒன்று உலக நாடுகளில் வரக்கூடாது அப்படியே வந்தாலும் யார் எந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு நாடுகளில் சண்டை போடுற ரெண்டு நாடுகளில் எந்த நாடுக்கு வந்து ஆயுதங்கள் கம்மியாக இருக்குதோ அந்த நாட்டுக்கு ஆயுதங்கள் நாங்கள் கொடுத்து உங்களை வந்து அழிப்போம் எதிர்நாட்டை வந்து அழிப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஐநா வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணி உலகத்தில் எங்கேயுமே சண்டை இல்லாத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்குது ஓகேவா ஸோ அதுக்காக இரண்டாம் உலகப் பொருளுடைய விளைவுகள் தான் இந்த ஐநா சபையை உண்டாக்குறதுக்கான காரணம் ஓகேவா ஸோ அது பாருங்கள் ஐநாவின் நோக்கம் சர்வதேச நாடுகளுக்கிடையே அமைதி நல்லுறவு பாதுகாப்பு போன்றவற்றை ஏற்படுத்துவது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ அதனுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் விரிவாக விரிவாகவே சொல்லிட்டேன் ஓகேவா நெக்ஸ்ட் ஐநா புதுசபை தற்போது எந்த ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது அது அக்டோபர் இருபத்தி நாலு வந்துச்சுன்னா எழுபத்தைந்தாவது ஆண்டு நெக்ஸ்ட் ஸோ இந்த கூட்டத்தின் மயக்கருத்து தீம் இதை கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதனுடைய மயக்கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஃபியூச்சர் வி வாண்ட் த யுனைட் நேஷன்ஸ் வி நீட் ரீ அஃபார்மிங் அவர் கலெக்டிவ் கமிட்மெண்ட் ஆஃப் மல்ட்டிலேட்டரலிசம் கன்ஃபரண்டிங் கோவிட் நைன்டீன் த்ரோ எஃபெக்டிவ் மல்டி லேட்ரல் ஆக்ஷன் ஓகே ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐநா எழுபத்தஞ்சாவது ஆண்டினுடைய மைய கருத்து ஓகேங்களா ஸோ இதை பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இதை வந்து கேட்பாங்க ஓகே நெக்ஸ்ட்டு இளைஞர் விவகாரம் விளையாட்டுத்துறை அமைச்சர் அமைச்சர் அவருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரண் ரிஜிஜி என்னதுங்க கிரண் ரிஜிஜி ஓகேவா இந்த விளையாட்டு ஆணையத்தின் புதிய சின்னத்தை எந்த மைதானத்தில் அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிறது தான் ஓகேவா ஸோ டில்லி மேஜர் தயான்சந்த் விளையாட்டு மைதானம் ஓகேவா மேஜர் தயான்சந்த் ஸ்டேடியத்தில் தான் என்ன பண்ணார் சாரி கிரவுண்டில் தான் என்ன பண்ணார் இதை வந்து அறிமுகப்படுத்தினார் ஓகேவா ரெஜிசி கிரன் ரெஜிசி அடுத்து வெள்ளி கிரகத்தை ஆராய்ச்சி செய்ய விண்கலம் அனுப்ப திட்டம் எப்போது நிறைவேற்றப்பட உள்ளது இதில் பங்கேற்கும் நாடு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஃப்ரான்ஸு ஓகேவா வெள்ளி கிரகம் ஸோ ஓகே ஓகே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸு இதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா சரி நெக்ஸ்ட்டு இந்தியா ஏதாவது பண்ணியிருந்துச்சுன்னா அதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க வேறு நாடுகள் பண்ணியிருந்தால் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இந்த தகவலை தெரிவித்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோட ஸ்பேஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான் சிஎன்இஎஸ் ஓகே நெக்ஸ்ட்டு அணுசக்தி விண்வெளி பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இந்தியா எந்தெந்த நாடுகளுடன் இணைந்து செயல்பட போகுது ஓகே ஸோ அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் விண்வெளிக்கு மூணு இந்திய விண்வெளி வீரர்களை அனுப்பி வைக்கும் திட்டம் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா விண்வெளி வீரர்கள் மூணு பேரை வந்து அனுப்புவது அந்த திட்டத்தின் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ககன்யான் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா கக்கன்யான் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சீனாவின் முதல் செவ்வாய் கோளுக்கான விண்கலம் எந்த விண்வெளி நிலையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது முதல்ல விண்கலம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா தியான் வென் ஒன் ஓகேவா தியான் வென் ஒன் ஸோ அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா வாயில் அளவு தான் இருக்கும் நாம் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் ஓகேவா கூப்பிடணுன்னு வைக்கிறாங்களோ இல்லை கூப்பிடக்கூடாதுன்னு வைக்கிறாங்களோ தெரியல ஓகே ஸோ அதை பற்றி நம்மளுக்கு அவசியம் இல்லை நாம் டக்குன்னு என்ன பண்ணிக்கணும் நாலு ஆப்ஷனில் இந்த தியான் வென் ஒன் அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் கண்ணை முடிவிட்டு செலக்ட் பண்ணிட்டு போயிடணும் ஓகேவா ஸோ அந்த விண்கலம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தியான் வென் ஒன் ஸோ அந்த விண்வெளி நிலையம் எங்கேருந்து அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வென்சாங் எங்கே வென்சாங் ஓகேவா நெக்ஸ்ட் பழங்குடியினர் பொருட்களுக்கான பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சர் ஸோ அர்ஜுன் முண்டா ஓகேவா அர்ஜுன் முண்டா ஸோ எஸ்டியினுடைய விவா விவகாரங்கள் அமைச்சர் யார் அர்ஜுன் முண்டா துவக்கி வைத்த மிகப்பெரிய சந்தை என்னது அது ட்ரைப்ஸ் இந்தியா இ மார்க்கெட் பிளேஸ் ஓகேவா ட்ரைப்ஸ் இந்தியா இ மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி அதாவது பழங்குடி நர்ஸ் ஓகேவா ஷெடியூல்டு ட்ரிப்ஸல் ட்ரிபிள்ஸ் இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்காகவே இது வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு ஓகேவா ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருட்கள் அவங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை ட்ரான்ஸ்லேஷன் அவங்களும் வந்து என்ன பண்ணணும் பொருட்கள்லாம் மார்க்கெட்டிங் வந்து என்ன பண்ணிக்கிறது அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும் ப்ராக்ரஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ட்ரைப்ஸ் இந்தியா இ மார்க்கெட் பிளேஸு ஸோ நெக்ஸ்ட்டு மெய்நிகர் முறையில் அர்ஜின் முண்டா திறந்து வைத்த மையங்கள் யாவை எங்கெங்க திறந்து வைத்தார்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா அண்ட் ரிஷிகேஷ் ஓகேவா அமைந்துள்ள ரெண்டு ட்ரைப்ஸ் இந்திய மையத்தை என்ன பண்ணியிருக்காரு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுனால உட்காந்து டென் மினிட்ஸ் வீடியோ தான் நான் போடுறேன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் போகிறது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் டென் மினிட்ஸ் வீடியோ தான் போடுறேன் ஸோ அதுக்குள்ளே ஒரு நாள் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா கொண்டு அப்படிங்கிறது தான் என்னோட பிளான் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறமேட்டு படிச்சிக்கலாம் அப்புறமேட்டு படிச்சிக்கலாம் நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க டெய்லி இதை ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி என்ன பண்ணிடுங்க இதை பார்த்துட்டு வந்துடுங்க ஓகேங்களா ஸோ கரண்ட் அபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபது மார்க்கு இருபது கொஸ்டின் நார்மலாக கேட்பான் ஓகேவா திடீர்னு வந்து இவங்களாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவங்கள வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது மார்க்கு மேலே எடுக்க வைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா முப்பது கொஸ்டின் கூட கேட்பாங்க டிஎன்பிசி பொறுத்தவரைக்கும் ஓகேவா கொஸ்டின் ஸ்ட்ரிட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது எங்கேருந்து ஸ்ட்ரிட் பண்ணுவாங்க ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் ஓகேவா நார்மலாகவே நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தெரியாது ஸோ அவங்க ஸ்ட்ரிட் பண்ணாங்கன்னா சுத்தமாக ஒரு கொஷ்டின் கூட இல்லாத அளவுக்கு பண்ணிடுவாங்க ஸோ ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு மாதம் இருக்கும்போது நம்ம படிச்சிக்கிறேன் சார் கடைசி ஒரு வாரம் இருக்கும்போது படிச்சுக்கிறேன் சார்னா அது வேஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸை பற்றியே நீங்கள் பேசாதீங்க ஓகேவா கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆரப்பாமல் அப்பப்போ படிச்சுட்டு வந்துடணும் ஓகேவா ஸோ அதுக்கோசம்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் டூ டூ ஏ ஃபோர் எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறேன் சால்வ் பண்ணி போட்டு வந்துகிட்டே இருக்கிறேன் ஓகேவா அதேமாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸும் நான் போட்டு வந்துட்டு இருக்கிறேன் ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து எல்லாமே ஓகேவா எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இல்லாத நோட்ஸுங்களை தான் மெயினாக நான் போடுவேன் அதுக்கப்புறமேட்டு புக்கில் இருக்கிற நோட்ஸும் நான் கலெக்ட் பண்ணி போடுவேன் ஓகேவா ஸோ எல்லாமே நான் போடுவேன் அதை பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து நம்ம டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்மி பேர் தான் வந்து குறைஞ்ச நபர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஸோ டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் இருக்கிற எல்லாருமே வந்து அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா குரூப்பில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஓகே ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் ஓகேவா கொஷின்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா டிஎன்பிசி எக்ஸாம் ரேஞ்சுக்கே கொஷின்ஸும் நாங்கள் எடுக்கிறோம் கொஸ்டின்ஸ் டைப் பண்ணி நல்லா நீட்டாக நாங்கள் கொடுக்குறோம் ஸோ ஃப்ரீ டெஸ்ட்டு தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா இதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனே எங்களுடைய வீடியோஸ் வரும் ஓகேவா இதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதை நான் பார்ப்பேன் உடனே ரிப்ளை பண்ணுவேன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை நான் அதை என்ன பண்ணுவேன் கண்டிப்பாக அதை திருத்துவேன் திருத்திட்டு தான் அடுத்த வீடியோ போடணும் அப்படியே கண்டிப்பாக அதே கூட நான் வீடியோ போட மாட்டேன் ஓகேவா அதனால தான் உங்களை நான் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே